السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله سخوذر سخوذر إلى زكاة بروذر كي تخذيان ورخل يار إن بذي سورة التوبة ونودية أروضا وذي وسنة نللل نعم تلتشيها بارتكون ورخروم அந்த வகையிலே ஏற்கனவே ஆறு கூட்டத்தார் பற்றி விரிவாக நாம் நோக்கியிருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டு கூட்டத்தார் ஒன்று ஃபீ சபீல் இல்லா அடுத்தது இபுனு சபீல் இவர்கள் யார் என்பதை பற்றி சற்று விரிவாக நோக்கலாம் என்று நிகழ்ந்தேன் ஃபீ சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு இந்த குர்வான் வசனம் வழிகாட்டுகிறது அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்கள் யார் என்றால் இதில் ஏகோபித்த கருத்தின்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக போராடக்கூடிய ஜிஹாத் செய்யக்கூடியவர்களை இது குறைக்கும் எனவே ஜிஹாதிலே ஈடுபடுகிறவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஜிஹாத் அல்லாத இன்னும் பல விஷயங்களுக்கு ஃபீசபீல் இல்லா என்ற பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவற்றுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்கலாமா இல்லையா இப்போ உதாரணமாக ஹஜ் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடம் ஒருவர் வந்து சொல்கிறார் யாரசூலல்லா என்னுடைய ஒட்டகத்தை நான் ஜிஹாதுக்காக வேண்டி ஆக்கியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய மனைவி அந்த ஒட்டகத்தில் தான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் நான் என்ன செய்வது என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அம்மா இன் அஹஸ்டகா அலேஹி காண ஃபீஸ் அபீல் இல்லா அந்த ஒட்டகத்தின் மீது உன்னுடைய மனைவி நீ ஹஜ்ஜிக்கு அனுப்பினால் அதுவும் ஃபீஸ் அபீல் இல்லாதான் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபு தாவுத் ஹாக்கிம் ஹாக்கி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹஜ்ஜிக்கு போகிறவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்கிற கருத்தை ஒரு சாரார் முன்வைத்திருக்கிறார்கள் உலமாக்கலில் ஒரு சாரார் முன்வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் இல்லை ஜிஹாதுக்கு மாத்திரம்தான் இந்த சபீலில்லா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் எனவே ஹஜ்ஜிக்கு போகிறவர்களுக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுக்க முடியாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் சால ஆலம் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சபீலில்லா என்ற இந்த நிலையை வைத்துத்தான் கல்வியை தேடக்கூடிய குறிப்பாக மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாமா என்கிற ஒரு மசாலா பற்றி உலகல் பேசுகிறார்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுகிற போது இமாம் நவவி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மாணவர் அதாவது முழுமையாக இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று ஈடுபடக்கூடிய ஒரு மாணவர் உழைப்பதற்குரிய வாய்ப்பு அவருக்கு இருந்தாலும் உழைப்பதற்கு அவர் வந்துவிட்டால் இங்கே கல்வி தேடல் பணி துண்டிக்கப்பட்டு விடும் என்கிற நிலையில் அவர் இருப்பாராக இருந்தால் அவருக்கு ஜக்காத்திலிருந்து இருந்து கொடுக்கலாம் என்கிற கருத்தை இமாம் நவவி ரஹிமுகுல்லா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே போல் சவுதி அரேபியாவிலே இருந்து ஒஃபாத்தான கண்ணியத்திற்குரிய ஷேக் முஹமது பின் சாலிஹலுமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிற போது கல்வியை தேடுவதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து ஈடுபடக்கூடிய ஒரு மாணவன் உழைப்பதற்கு முடியுமானவனாக இருந்தாலும் அவனுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியும் ஏனென்றால் கல்வி தேடுவதும் ஒரு வகையில் அல்லாஹுடைய பாதையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஜிஹாத் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இங்கே கல்வி தேடக்கூடிய மாணவன் வறுமையான மாணவனாக இருந்தால் அவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஜக்காத்தை மதுரசாக்களுக்கு அதாவது அரபிக் கல்லூரிகள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதுரசாக்கள் அதே போல் தாவா சென்டர்களுக்கு கொடுக்கலாமா என்கிற ஒரு மசாலாவும் இருக்கிறது இதை பொறுத்தவரையில் வரையில் உண்மையிலே எல்லாமே ஃபி சபீலில்லா என்கிற வார்த்தையை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதை வைத்துத்தான் இந்த கருத்து வேறுபாடுகள் உருவாகின்றன ஃபி சபீலில்லா என்பது இந்த சூரத்து தௌபாவினுடைய அறுபதாவது வசனத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக பயன்படுத்தப்பட்டால் அது அதாவது முத்துல முத்துலக்காக பயன்படுத்தப்பட்டால் அது ஜிஹாதை தான் குறிக்கும் என்ற நிலையில் பெரும்பாலான அறிஞர்கள் இருப்பதனால் அவர்கள் ஜிஹாத் தவிர வேறு எதற்கும் ஃபி சபீல் இல்லா என்கிற பெயரில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஃபி சபீல் இல்லா என்பதை நாம் குர்வானிலும் ஹதீஸிலும் ஃபி சபீல் இல்லா என்று வருகிற அந்த இடங்களிலெல்லாம் பிரயோகிக்கலாம் என்று கருதக்கூடியவர்கள் ஜக்காத்தை இவ்வாறு மாணவர்களுக்கு அதே போல் மதரசாக்களுக்கு தாவா சென்டர்களுக்கு போல ஹாஸ்பிட்டல்கள் கட்டுவதற்கு தாவாவுக்கு என்று பல தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மதரசாக்கள் அரபு கல்லூரிகளை பொறுத்தவரையில் போல் தாவா சென்டர்களை பொறுத்தவரையில் இந்த மதரசாக்களில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது அங்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் என்கிற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் அதே போல் தாவா சென்டர்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் மிஸ்கின்கள் ஃபக்கீர்கள் என்கிற நிலையில் இருந்தால் அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் மர்க்கசுகள் கட்டுவதற்கு மதரசா கட்டுவதற்கு மதரசா மர்க்கஸ் போன்றவற்றை நிர்வகிப்பதற்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று கேட்டால் நவீன அறிஞர்களில் ஒரு சாரார் அது கூடாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இவர்களிலே ஷேக் நிம்பாஸ் ஷேக் ஹுசைமின் ரஹ்மொம்முல்லா போன்றவர்கள் நேரடியாக தெளிவான ஹராம் என்று சொல்லவில்லை மாறாக இவ்வாறான நிலையங்களுக்கு கொடுப்பது மதரசாக்கள் ஜாவா சென்டர்களுக்கு கொடுப்பதில் என்னுடைய மனதில் அவ்வளவு திருப்தியாக இல்லை என்றுதான் ஷேக் ஹுசைமின் ரஹ்மவுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அல் மஜ்மா உல் என்று சொல்லக்கூடிய ஒன்றியம் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறான தேவைகள் ஃபீஸபில் இல்லா என்கிற நிலையை வகிக்கிற காரணத்தினால் இப்போ மதரசாவில் படிக்கிற ஒரு மாணவர் தான் களத்தில் வந்து நின்று முனாஃபிக்குகளோடு அறிவு ரீதியான போராட்டத்தை நடத்தப்போகிறார் இப்போ அந்த அறிவு ரீதியான போராட்டம் என்பதும் ஜிஹாதாகும் எனவே அவரை தயார் செய்கிற இந்த மதரசாவுக்கு ஜக்காத்தை கொடுப்பதில் தப்பில்லை என்கிற கருத்தை அல் மஜ்மா உல் ஃபிக்ஹி என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹு ஒன்றியம் ஜித்தாவை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது என்பதையும் அதே போல சவுதி அரேபியாவிலிருந்து வஃபாத்தான மிக முக்கியமான அறிஞர்களில் ஒருவராகிய ஷேக் முகமது பின் இப்ராஹிம் ஆலு ஷேக் போன்றவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஃபி சபீல் இல்லா என்பதில் அல்லாஹுடைய பாதையில் ஈடுபடுபவர்கள் என்பதில் ஜிஹாதில் ஈடுபடுபவர்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் என்ற விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது இது அல்லாத ஃபி சபீலில்லா என்று வரக்கூடிய கல்வி தேடுவது தாவா செய்வது இவ்வாறான பணிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது காரணம் என்னவென்றால் இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் என்பதுதான் எனவே இதிலே இரண்டு கருத்துக்களும் இருக்கின்றன தெளிவான ஆதாரம் இல்லாதனால் இதில் சரியாக செய்தவருக்கு இரண்டு கூலிகளும் தவறாக செய்தவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் எனவே யாரும் தடுக்க முடியாது இப்போ மதரசாவுக்கு ஜக்காத்தை கொடுக்க ஒருவர் விரும்பி கொடுத்தால் அது ஹராம் என்று சொல்லக்கூடிய நிலை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது கூட்டம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இபுனு சபீல் இபுனு சபீல் என்றால் நேரடி அர்த்தம் பாதையின் பிள்ளை என்பதாகும் தெருவின் பிள்ளை பாதையின் பிள்ளை என்பதாகும் இதனுடைய கருத்து என்னவென்றால் வழிப்போக்கன் என்பது அதாவது இந்த வழிப்போக்கர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று திரும்பி வருவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிற வழிப்போக்கன் இன்னமொரு வழிப்போக்கன் சொந்த ஊரிலிருந்து இன்னமொரு இடத்திற்கு போக விரும்புகிற வழிப்போக்கன் இந்த இரண்டு வழிப்போக்கர்களில் வெளியூருக்கு சென்று திரும்பி வர முடியாத நெருக்கடிக்குள் அகப்பட்டிருக்கிற பொருளாதார ரீதியில் திரும்பி வர முடியாத நிலையில் இருக்கிற அந்த வழிப்போக்கர்கள் ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது மிக பெரும்பாலான உலமாக்கல் இதை இபுனு சபீல் என்பது இதைத்தான் குறிக்கும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதிலும் அன்புள்ள சகோதரர்களே இந்த வழிப்போக்கர்கள் வெளியூருக்கு போகிறார்கள் வெளியூருக்கு போய் வெளி வெளிநாடு அங்கே போய் திரும்பி வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் உதாரணமாக சில நேரங்களில் சில சகோதரர்கள் அரபு நாடுகளுக்கு செல்லுவார்கள் அரபு நாடுகளுக்கு செல்லும்போது அங்கே போய் அவர்கள் போன நோக்கம் நிறைவேறாமலும் கொண்டு சென்ற பணம் தீர்ந்த நிலையிலும் நாட்டுக்கு திரும்பி வர முடியாத நிலையில் இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் ஊரில் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பரவாயில்லை என்கிற நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் இதுபோல் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சிலர் போகிறார்கள் போய் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த மக்களுக்கு அங்குள்ளவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை கொடுத்து அவர் ஊருக்கு போவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யலாம் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லுகிறது இருந்தாலும் கூட உலமாக்கள் இவ்வாறான வழிப்போக்கர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அங்கே மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதில் முதலாவது நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அந்த வழிப்போக்கர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத வழி ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது இரண்டாவதாக அவர் தன்னுடைய நாட்டுக்கு போய் சேர்வதற்கு தேவையான பணம் அவருடைய கைவசம் இல்லாமல் இருக்க வேண்டும் பணத்தை பெறுவதற்குரிய ரூட்டும் இருக்கக்கூடாது அதே போல் அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்கக்கூடாது அப்போ வெறும் கையோடு அவர் இருப்பவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவர் மேற்கொண்ட பயணம் ஒரு மார்க்கம் அனுமதித்த ஒரு பயணமாக இருக்க வேண்டும் மார்க்கம் தடை செய்த ஒரு ஹராமான பயணத்தை மேற்கொண்டு இடைநடுவிலே நிற்கிற ஒருவனுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது என்று உலமாக்களில் குறிப்பாக மாலிகி ஷாஃபி ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கல் தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நிபந்தனைகளை பேணிய நிலையில் வெளியூரில் உள்ள ஒரு பிரயாணி ஊருக்கு வந்து சேருவதற்கு அவருக்கு நம்முடைய ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் சில நேரம் ஹஜ்ஜிக்கு போனால் கூட அங்கே பேர்ஸை இழந்து அவருடைய டெபிட் கார்டை இழந்து காசு இல்லாமல் ஒருவர் தடுமாறுகிற போது அவருக்கும் நாம் ஜக்காத்திலிருந்து கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது சாரார் ஊரிலிருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள விரும்புகிறவர் ஊரிலிருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள விரும்புகிற வழிபோக்கர் இந்த வழிப்போக்கரை பொறுத்தவரையில் பெரும்பாலான உலமாக்கள் இவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இதுதான் ராஜ்ஹான சரியான கருத்தும் வல்லாஹுத்தாலா ஆலம் எனவே இந்த எட்டு கூட்டத்தார் தான் ஜக்காத் பெற தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரத்து தௌபாவினுடைய அறுபதாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டக்கூடிய இந்த எட்டு கூட்டத்தாருக்கும் நம்முடைய ஜக்காத்தை நம்ம கொடுக்கலாம் இதில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத் இந்த எட்டு கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது இதில் உள்ள ஒரு சாராருக்கு மாத்திரம் நம்ம கொடுக்கலாமா என்று கேட்டால் அது நம்முடைய ஜக்காத்தினுடைய அளவையும் தேவையையும் பொறுத்தது நாம் எட்டு கூட்டத்தாருக்கும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என்பதை பனபி மாலிகி ஹம்பலி போன்ற மதுகபை சேர்ந்த உலமாக்கல் சொல்லுகிற அதே நேரத்தில் உமரது அல்லாஹுவன் ஹுப்னா அப்பாஸ் அலி அல்லாஹான் ஹுமா போன்ற நபித்தோழர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதுதான் சரியான கருத்தும் கூட எனவே எட்டு கூட்டத்தாருக்கும் நம்முடைய காசில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதில் நமக்கு யாருக்கு கொடுக்க முடிகிறதோ அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலி அவர்கள் மாதர் இல்லானவர்களை அல்லான்வர்களை எமனுக்கு அனுப்பிய போது அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் ஜக்காத்தை அந்த மக்களிடம் வசூலித்து துஹது மின் அகனியாஹிம் ஃபத்ரத் அலா ஃபுகாரிம் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் எனவே ஜக்காத்தை நாம் ஒரு சாராருக்கோ அல்லது இரண்டு அல்லது மூன்று சாராருக்கோ கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து இந்த எட்டு கூட்டத்தார்ந்தான்